பெரும்பாலும் இந்த சிட்டுக்குருவி வந்து அடிக்கடி சில வீடுகளுக்கு வரும் குருவி கூடு கட்டும் இந்த குருவி ஏன் வெளியில் அவ்வளோ இடம் இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஏன் கூடு கட்டணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உண்மையாவே இந்த சிட்டுக்குருவி வந்து நம்ம வீட்டுக்குள்ள சில இதை உணர்த்துவதற்காக வந்து வீடு கட்டுது இதற்கு வந்து நல்லது அப்படின்னு நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா இதில் நம்ம அறியாத தகவல்லாம் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவா நடக்கின்ற ஒவ்வொரு செயலுமே நமக்கு ஒவ்வொரு பலனை அளிக்கும் அதாவது சில பறவை உயிரினங்கள்லாம் வந்து நம்ம வீடுகள்ல வந்து ஒரு கூடு கட்டுது கத்துது அப்படின்னா அது வந்து நமக்கு சில இதை முன்னாடியே உணர்த்துவதற்காக வருது அப்படின்னா ஆன்மீகத்துல சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டுச்சு இல்லை வந்து வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாக பறவை வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னாவே வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றலும் மகாலட்சுமியோட அம்சமும் தெய்வீக அம்சமும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதே போல பறவை வீட்டுக்குள்ள வந்து கூடு கட்டுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பல மடங்கு நேர்மறை ஆற்றலும் தெய்வீக சக்தியும் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பறவைகளுக்கு ஏன் அப்படி ஒரு சக்தி இருக்கு அதை எப்படி முன்கூட்டியே அறிந்து கொண்டு வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உணர்வு திறன் வந்து அதிகமாக இருக்குமா அது ஒரு இடத்துல கூடு கூடுகட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தன்னோட குஞ்சுகள் வந்து பாதுகாப்பாக இருக்குமா அந்த இடத்துல எதிர்மறையாற்றல் இருக்கா அந்த வீட்ல நல்ல சக்தி இருக்கா அப்படின்னு தெரிந்து கொண்டு தான் அந்த இடத்துல கூடு கட்டவே ஆரம்பிக்குமா அதாவது நேர்மறையாற்றல் அதிகமாக இருந்த இடத்துல மட்டும்தான் குருவி கூடு கட்டும் இந்த சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த சின்னஞ்சிறிய பறவையான இந்த சிட்டுக்குருவி வீட்ல கூடு கட்டுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தெய்வீக அருள் வந்து அதிகரிக்க போகுது அப்படின்னா அர்த்தம் இது ஒரு நல்ல சகுனமாக சொல்லப்படுவாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா திருமணமானவர்கள்லாம் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விரைவில் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அர்த்தம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெற்கதிர்களை வந்து வாசலில் வந்து நிலவாசலில் வந்து அப்படியே கட்டி வச்சிருப்பாங்க அப்படியே இந்த தானியத்தை அது எதுக்குன்னா இந்த சிட்டுக்குருவி வந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிற காரணத்தால் தான் கட்டி வைப்பாங்க வீட்டு முற்றத்திலையும் வாசல்லையும் இது மாதிரி செய்வாங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் கூடு கட்டியிருந்ததுன்னா அப்படியே தூக்கி நம்ம வெளியில் போட்டுருவோம் அப்படி தயவு செஞ்சு கூட்டை வந்து களைச்சி தூக்கி போட்டுறாதீங்க வீட்டோட முற்றத்திலையும் வாசல்லையும் சுதந்திரமா தானியங்களெல்லாம் கொத்தி தின்ற பறவையான இந்த சிட்டுக்குருவி பத்தா இனிமே பாடப்புத்தகத்திலையும் படங்கள்லையும் மட்டும்தான் இடம்பெறுமாட்டுக்கு அந்த நிலைமைக்கு போயிடுச்சு அதனாலதான் டெல்லி அரசு வந்து சிட்டுக்குருவி வந்து மாநில பறவையாக அதை வந்து அறிவித்துள்ளது இந்த சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா வாழ்நாளே பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆண்டுகள் தான் பெரும்பாலும் இது வனப்பகுதியில் வாழ்கிறத விட மனிதர்களோட தான் நெருக்கமாக இருக்கிறதுக்காக விரும்புது நம்ம வீட்டு பால்கனிலேயோ இல்லை மாடியிலேயோ எங்கேயோ வந்து தானியங்களெல்லாம் பரப்பி வச்சோம் அப்படின்னா அந்த பறவைகள் வந்து அதை சாப்பிடும் அது வந்து நம்ம வீட்டில் கூடு கட்டுச்சினாலும் அதை கலைக்காதீங்க அதை அப்படியே உங்களால் முடியல அந்த குச்சியெல்லாம் உள்ளே விழுது அப்படின்னா அதை அப்படியே கொண்டுட்டு போய் வெளியில் வச்சுருங்க எந்த ஒரு வீட்ல நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் தான் குருவி கட்டும் அந்த வீட்ல தெய்வ சக்தி நிறைந்திருக்கு இன்னும் அதிகரிக்கப் போகுது தீய சக்திகள் விலகப் போகுது தீய சக்தி இருக்காது இனிமே வீட்ல சண்டை சச்சரவுகள் வராது செய்வினை இருக்காது இது அனைத்தும் இல்லாத வீட்ல குருவி கூடு கட்டும் அதனால சிட்டுக்குருவி ஒரு வீட்ல கூடு கூடுகட்டுது அப்படின்னாவே அந்த வீட்ல வந்து நல்லது நடக்க போகுது எந்த வகையிலையும் நஷ்டம் ஏற்படாது தெய்வீக சக்தி அதிகரிக்க போகுது தான் காட்டுது அப்படின்னா ஆன்மீகத்துல சொல்லப்பட்டுள்ளது இது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்